Welcome to Selak's Yummy Recipes. Subscribe to my YouTube channel and click on the bell icon to get your notifications. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். கடலை பருப்பு சுசியம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்னும் 2 weeks வரலட்சுமி நோன்பு வரனால இந்த சுசியத்தை கூட நம்ம நெய்வேத்தியமாக பண்ணலாம். சுசியம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 cup கடலை பருப்பு எடுத்துருக்கேன். 200 grams இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 hours கிட்டே இதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து சுசியத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 cup புளுங்கல் அரிசி, 1/2 cup உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு இதை ஒரு 3 hours ஊற வச்சிடலாம். இப்போ வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து வெள்ளை 1.5 cup சேர்த்துருக்கேன். 1 cup கடலை பருப்புக்கு 1.5 cup எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1/2 cup துருவின தேங்காய் சேர்க்க போகிறேன், அதனால 1/4 cup சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1/2 cup வரைக்கும் கூட வெள்ளம் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அடுத்தது வந்து கடலை பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 3 whistle வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னா நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடுறேன். அடுத்து பாருங்கள், வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடுறேன். 3 whistles வந்துருச்சு பாருங்கள். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை நான் இருத்துடுறேன். அடுத்து சுசியத்துக்கு உள்ளே வைக்கிற பூரணம் பண்ணுறதுக்கு வந்து பேனில் 1 tablespoon நெய் விட்டுருக்கேன். இதில் 1/2 cup துருவின தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட் கோல்டன் கலர் இந்த மாதிரி வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெள்ளை பாகை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1/2 teaspoon ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. தேங்காய் வந்து விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் கடலை பருப்பை மட்டும் வச்சு கூட இந்த இனிப்பு பூரணம் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த வெள்ளை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கிற அந்த வேக வச்ச கடலை பருப்பை சேர்த்துட்டேன். இதில் வந்து பருப்பு 1-2 இருக்கிறத நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது வந்து இந்த பூரணம் வந்து நல்லா அடி கனமான பாத்திரத்தில் பண்ணுங்கள். அதே மாதிரி பூரணம் ரெடி பண்ணுறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பூரணம் வந்து நல்லா திக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அரிசியும் பருப்பும் ஊறிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து மாவை வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை விட கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இனிப்பு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இதில் கடைசியாக 1 teaspoon நெய் கூட சேர்த்துக்கலாம் விருப்பப்படுறவங்க. நான் முதல்லையே 1 tablespoon நெய் சேர்த்தனால இப்போ சேர்க்கலை. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இந்த பதத்துக்கு திக்காக இருந்ததுன்னா தான் உருண்டை பிடிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பூரணம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ பூரணத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அரைச்சி வச்சுருந்த மாவில் ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா காஞ்ச அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இல்லைனா போட்ட உடனே உங்களுக்கு கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சியே நல்ல கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த பூரணத்தை போட்டு எடுக்கிறதுக்கு அரைச்ச மாவில் நான் இன்றைக்கி புளுங்கல் அரிசியும் உளுந்தும் மட்டும் சேர்த்துருக்கேன். விருப்பப்படுறவங்க வந்து அதே 1/2 cup பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிலர் பார்த்தீங்கன்னா பச்சரிசியும் உளுந்தும் மட்டும் போட்டு கூட அரைச்சி இந்த மாவை ரெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த மாவை நீங்கள் மெனக்கெட்டு அரைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1 cup மைதா மாவு, 1 tablespoon அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா திக்காக கரைச்சிட்டு இந்த பூரண உருண்டைகளை அதில் போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். ஆனால் இந்த மைதா மாவில் போட்டு எடுக்கிற அந்த சுசியம் பார்த்திங்கன்னா பூரணம் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு திக்காக இருந்த மாதிரி இருக்கும். இதே இது மாவு அரைச்சி பண்ணுற அந்த சுசியம் உள்ள பூரணமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியையும் பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சு போல சுசியம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பூரணம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தோன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவில் முக்கி எடுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி மாவு புளிக்க வச்சு வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த மாவில் கூட இந்த பூரண உருண்டைகளை போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். ஆனால் இட்லி மாவு வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி நல்ல லைட் கோல்டன் கலர் வந்தோடனே சுசியத்தை வெளியே எடுத்துடலாம். இந்த சுசியம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கெல்லாம் கூட பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பூரணம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் நீங்கள் சுசியமும் பண்ணலாம். இதே பூரணத்தையே நம்ம வந்து போளி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக சுசியம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், வெளியே வந்து எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூரணம் நல்ல சாஃப்டாக சுட சுட செம்ம டேஸ்ட்டில் இனிப்பு சுசியம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த சுசியத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.